நீங்க எந்திரிக்க முடியாம இருக்கிறதுனால தானே நான் வேண்டான்னு சொல்லிட்டு போனேன். உங்க நிலைமை தெரிஞ்சோ அப்படி என்ன உங்களுக்கு கல்யாணம் வேண்டி கிடக்கு? அர்ஜுன், I'm sorry மா. என்ன அர்ஜுன், நீ எதுக்கு சாரி எல்லாம் கேக்குற? இத பாரு, அவ பேசினதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத சரியா? அவெல்லாம் ஒரு ஆளே இல்ல, மரியாதை தெரியாத இடியட். அம்மா, அவ என்ன பேசினது கூட பெருசாவே தோணல, ஆனா அவ உங்களதான் ரொம்ப காயப்படுத்திட்டான், அதான் என்னால தாங்கிக்க முடியல. அர்ஜுன், நான் பொது வாழ்க்கையில இருக்கிறவ, என்ன பத்தி வராத விமர்சனமே கிடையாது. அந்த விமர்சனங்களை எல்லாம் நான் காது கொடுத்து கேட்டதும் கிடையாது. இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமான்னு பாராட்டி பேசினாலும், இவ எப்படிப்பட்டவ தெரியுமான்னு கீழ்த்தரமா பேசினாலும் எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆனா உன்னை பத்தி, நீ இருக்கிற நிலைமை பத்தி பேசினால அப்போ என் ரத்தம் கொதிச்சுது. அவ சொல்றதுலயும் உண்மை இருக்குல்லம்மா. இல்ல அர்ஜுன், அவ பேசினதுல திமிர் மட்டும்தான் இருந்துச்சு. மன்னிக்கணும் தானே, நீங்க அங்க போனீங்க, உங்க மனசு புரிஞ்சுக்காம அவ ரொம்ப தப்பா பேசிட்டா. அதனாலதான் சில நேரத்துல மன்னிக்கிறதையும் மறக்கிறதையும் நான் செய்யறதே இல்ல. எல்லாமே ஏன் தப்புமா? நான் தான் உங்களை வலுக்கட்டாயமா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னேன். ஆரம்பத்துல இருந்து தப்பு பண்ணது நான் தான். உனக்கு பொருத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது, கடைசி நேரத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தாண்டா. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நீங்க தேவையில்லாம மனசு குழப்பிக்காதீங்க. யார் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும். இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அர்ஜுன். முகதாட்சணியம் எதுவும் பார்க்க வேண்டாம். அவ வந்த உடனே டைவர்ஸ் பத்தி பேசு. இதுக்கு மேல தயங்கிக்கிட்டு இருக்க வேண்டாம். லெட்ஸ் எண்ட் எவ்ரிதிங். செல்வம், இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க, என்னாச்சு? ஜானு, மீனாட்சி அம்மா அப்பதான் வந்துட்டு போறாங்க. என்னது, அம்மா இங்க வந்தாங்களா? ஆமா, அப்பாவை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லான்னு அர்ஜுன் ஐயா அம்மா இப்ப வந்திருந்தாங்க. அப்படியா? ரேணு அவங்களை கண்ணா பின்னு பேசி அனுப்பிட்டா. அவ இப்ப இங்க வந்தா என்ன நடந்துச்சு செல்வம்?
நீங்க பில்லு கட்டலனா எங்க அப்பாவை காப்பாற்ற முடியாதா? நான் அவரோட பொண்ணு, எனக்கு இல்லாத உரிமையா உங்களுக்கு யாரு கொடுத்தா? உங்க கிட்ட இருந்த ஒத்த பைசா வாங்காம கூட எங்க அப்பாவை காப்பாத்த எனக்கு தெரியும். யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதா பேசிட்டு இருக்கியா? நல்லா தெரியுது. ஊருக்குள்ள ஒரு முகம், வீட்டுக்குள்ள ஒரு முகம்னு முகமுடி போட்டுட்டு தெரியற மீனாட்சி அம்மா முன்னாடி நின்னு பேசுறேன்னு. ஐயோ, என்ன செல்வம் சொல்றீங்க? ஐயோ, எனக்கு தெரிஞ்சு சார் அம்மாவை கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. உள்ள அவளை மறைச்சதா வச்சிருந்தேன். எதிர்பாராத விதமா மீனாட்சி அம்மா அவளை பார்த்துட்டாங்க. சார், சார்கிட்ட வீல் சேர்ல இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாலா? அதை விட கசகசன் ரொம்ப ஜாஸ்தியாவே பேசிட்ட ஜானு. வீல் சேர்ல சுத்திட்டு இருக்கும் போதே ஏதோ பாராசூட்ல பறக்கிற நினைப்பா. நீங்க எந்திரிக்க முடியாம இருக்கிறதுனால தானே நான் வேண்டான்னு சொல்லிட்டு போனேன். உங்க நிலைமை தெரிஞ்சோ அப்படி என்ன உங்களுக்கு கல்யாணம் வேண்டி கிடக்கு? உங்களை மாதிரியே வீல் சேர்ல போற ஒரு பொண்ணை கட்டாம உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஏன் தங்கச்சி வேணுமா? ஐயோ கடவுளே, சார் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருப்பாருல்ல. அவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்தாலே கஷ்டப்படுவாரு. இப்படி எல்லாம் வார்த்தையால குத்தி கிழக்க அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஐயா முகமே ஒரு மாதிரி வாடி போச்சு ஜானு. கண்ணு கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. இவளுக்கு மனசாட்சியே இல்லையா? ஐயோ, அம்மா கையில கால விழுந்து கெஞ்சி கேட்டு நான் அவங்கள வர சொன்னேன், அது எல்லாமே வீணா போயிடுச்சு. இந்த விஷயம் எதுவுமே மாமாவுக்கு தெரியாது. ஏற்கனவே மனுஷன் வந்து போயிருக்காரு. அம்மா வந்திருந்தப்ப ரேணு கண்ணில் பட்டோடனே டென்ஷன் ஆயிட்டாரு. அவளை வெளியே போன்னு சொன்னாரு. அவ போக மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தா. அப்புறம் திடீர்னு அவரு ட்ரிப்ஸ் வயரு அது இது எல்லாத்தையும் பிச்சரிஞ்சு கோவம் எந்திரிச்சு நின்றாரு. வேண்டாம் செல்வம், அப்பா கிட்ட எதுவும் சொல்லி கஷ்டப்படுத்துறாதீங்க. இது தெரிஞ்சா அவர் இன்னும் டென்ஷன் ஆயிடுவாரு. சார் எதுவும் பதில் பேசலையா? ஆனா கண்டிப்பா மனசுக்குள்ள வேதனை பட்டிருப்பாரு. நான் ஒரு முட்டை, இங்க இருந்திருக்கணும். அவ இப்ப எங்க இருக்கா? கேண்டீன் பக்கமா போயிருக்கா. ஜானு வா. எங்க போயிட்ட நீ? நானும் வந்ததுல இருந்து உன்னை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். சரி, காஃபி சாப்பிடுறியா? சரி, நான் உனக்கு போய் காஃபி வாங்கிட்டு வரேன். சரி, நீ உட்காரு வா. என்னாச்சு ஜானு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க?
அப்பாவை நினைச்சு ரொம்ப யோசிச்சு டென்ஷனா இருக்கியா? அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி, நேரே நான் காஃபி வாங்கிட்டு வரேன். ஏன் அப்படி பேசின? என்ன பேசின? அம்மாவும் அர்ஜுன் சாரும் அப்பாவை பார்க்க வந்திருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட ஏன் அப்படி பேசின? ஓ, அதுக்குள்ள உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சா? ஏன் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? மீனாட்சி அம்மாவை எப்படி உன்னால வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச முடியுது? ஏன், அவங்களுக்கு என்ன ரெண்டு கொம்பா முளைச்சிருக்கு? அவங்களும் மனுஷங்க தானே. அம்மா இப்பதான் நடந்ததை எல்லாம் மறந்து அப்பாவை மன்னிக்கலான்னு வந்திருக்காங்க. இப்ப போய் உன் இஷ்டத்துக்கு பேசியிருக்க? உங்களுக்கு வேணும்னா அந்த அம்மா கடவுளா இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் சரியான பச்சோந்தி. வேணும் போது வேம்போ இனிக்கும், வேணானும் போது வெள்ளமும் கசக்கும்னு அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இந்த பொம்பளையும். காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சார் கிட்ட எதுக்கு அவர் காலை பத்தி எல்லாம் பேசின? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. எதுக்கு சார் கிட்ட அவர் வீல் சேர்ல இருக்காரு அது இதுன்னு வார்த்தை விட்ட? கட்டின புருஷன இன்னும் ஏங்க என்னங்கன்னு கூட கூப்பிடாம சார் என்ன அடிமத்தனமா கூப்பிடுற நிலைமையில இருக்கும் போதே அவங்களுக்காக இவ்வளவு வக்காலத்து வாங்குறியே. இன்னும் மாமியாரும் புருஷனும் உன்னை நல்லா வச்சுக்கிட்டா அவங்களுக்காக எல்லாம் நீ எவ்வளவு பேசுவ? நீ சார் கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. ஏய் ஜானு, நான் உன் நல்லதுக்கு தான் ஜானு பேசினேன். நான் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் உன்னை பிடிச்ச அந்த ஆளுக்கு கட்டி வச்சு திரும்ப திரும்ப தப்பா பேசாத. வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசாத. அவங்க நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் எவ்வளவோ பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சோ இப்படியெல்லாம் பேசிருக்கல்ல? என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்க? அவங்க செய்யற வேலைக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். அதுக்கே நீங்க எல்லாரும் படி அளக்குற தெய்வம் பஞ்சம் போக்குற சாமின்னு சீனெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. மன்னிப்பு கேளு, கிளம்பு போலாம். வா, சொல்றது கேளு ரேணு. சரி, நான் கூட வரேன். உனக்காகவே நான் உங்ககிட்ட மன்னிப்பும் கேக்குறேன். ஆனா ஒண்ணு, நான் சொல்றத நீ செய்யணும். சொல்லு என்ன செய்யணும். கண்டிப்பா பண்ணுவல்ல? கட்டாயமா பண்ற. அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. இல்ல, நிச்சயமா பண்ற. சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். சத்தியம் சொல்லு. இந்த விளையாட்டை ஆரம்பிச்சு வச்சது அவங்க தான். முதல்ல அவங்க தான் தப்பு பண்ணாங்க. கல்யாணம் பேசினதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு என்ன கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினது வரைக்கும். சோ, அவங்கள என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு, நானும் கேக்குறேன். ஏய், ஓகேவா? ரேணு, நீ நிலைமை தெரியாம அப்பாவோட உயிரோட விளையாடிட்டு இருக்க. பணம் கட்ட வந்தவங்கள வார்த்தையால அடிச்சு அனுப்பிட்ட. உன் திமரை காட்ட வேண்டிய நேரம் இது இல்ல. அப்பா மேல கூட உனக்கு அக்கறை இல்லல்ல. அவருக்காக கூட உன்னால எதையும் பொறுத்துக்க முடியலல்ல. ஏய், ரொம்ப பேசாத. காசு இல்லாதவங்க எல்லாரும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்காம திண்ணையில உட்காந்து மீனாட்சி அம்மாவுக்காக காத்துட்டு இருக்காங்களா? ரொம்ப பேசாத. உனக்கு எப்படி அவர் அப்பாவோ அதே மாதிரி தான் எனக்கும் அவர் அப்பா. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க அப்பா ஜிஹெச்ல தான் இருக்காரு. அவர் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ண பேசுறேன்னு சொல்லிட்டாரு. எல்லாமே எனக்கும் தெரியும். உன்கிட்ட போய் பேசிய நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கேன் பாரு. அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? சேம் சிச்சுவேஷன்.
இந்த கண்டிஷன் இம்ப்ரூவ்லாம் ஆகாது. அதே மாதிரி உங்கள் சிஸ்டர் ஏதோ ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. அரண்மனை கிளி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அரண்மனை கிளி தொடர்கிறது. எல்லா டெஸ்ட்டுமே ரிப்பீட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். நீங்கள் சொன்ன மாதிரியே டிஎம்டி, இசிஜி, எக்கோ எல்லாமே எடுத்தாச்சு சார். ஓகே. அப்புறமா பிளட் ப்ரெஷர் மட்டும் கண்ட்ரோலில் பார்த்துக்குங்க. ஓகே சார். பி கேர்ஃபுல். டாக்டர், அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? அதே தாம்மா, சேம் சிச்சுவேஷன். இந்த கண்டிஷன் இம்ப்ரூவ்லாம் ஆகாது. டாக்டர், நான் ஏற்கனவே சொன்ன அதே விஷயம்தான். எவ்வளவு சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. சரிங்க டாக்டர். அதே மாதிரி உங்கள் சிஸ்டர் ஏதோ ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலேருந்து ஷிஃப்டிங் பண்ணுறதை பற்றி எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனால் முதல்ல பேஷண்ட்டோட நிலைமை என்ன, எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க எல்லாத்தையும் யோசிச்சுக்குங்க. இல்லை டாக்டர், அது இங்கே பாருங்கள், கண்டிப்பாக அங்கேயும் நல்லபடி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, சீப்பாகவும் இருக்கும். ஆனால் அங்கே எல்லா பேஷண்ட்டுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் படி தான் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. டாக்டர், அப்பாவுக்கு இப்போ எமர்ஜென்சி சிச்சுவேஷன், உடனே ஆபரேஷன் பண்ணியாகணும். அதோட அட்மிட் பண்ணி எல்லா டெஸ்டையும் எடுத்ததுனால எங்களுக்கு பேஷண்டோட கண்டிஷன் என்னன்னு நல்லாவே தெரியும். ஸோ ஈஸியாக மேனேஜ் பண்ணிப்போம். இல்லை டாக்டர், அப்பா இங்கே இருக்கட்டும், இங்கே அவருக்கு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். ஓகேம்மா, அது உங்கள் முடிவு. ஆனால் இத்தனை நாள் நீங்கள் மீனாட்சி அம்மாவோட மருமகங்கிற ஒரே காரணத்தினால தான் யாருமே உங்ககிட்ட எதுவுமே கேட்காம இருந்தாங்க. கண்டிப்பாக பணம் வந்துருங்கிற நம்பிக்கையோட தான் அட்மிஷன் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் சிஸ்டர் மீனாட்சி அம்மா கிட்ட ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க போல. அம்மாவை பணத்தை கட்டிட்டு உதவி பண்ணிட்டு போயிருப்பாங்க. தேவையில்லாத சண்டையை போட்டு பேசி. அரண்மனை கிளி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அரண்மனை கிளி தொடர்கிறது. உங்க சிஸ்டர் மீனாட்சி அம்மா கிட்ட ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க போல. டாக்டர், அது வந்து இருக்கட்டுமா, அது உங்க ஃபேமிலி ப்ராப்ளம். ஆனா ஒரு விஷயம், இந்த சண்டைய மொத்த ஹாஸ்பிட்டலும் வேடிக்கை பார்த்தது. மோரோவர், மீனாட்சி அம்மா மனசு வருத்தப்பட்டு வெளியே போயிருக்காங்க. கண்டிப்பா இந்த விஷயம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நியூஸ் போன உடனே ஆபரேஷன் அமௌண்ட்டை கட்ட சொல்லி ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ சீக்கிரமே பிரச்சனையை கிளியர் பண்ணி பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிடுமா. ஓகே டாக்டர். சரி, ஓகேம்மா.
தெரியல செல்வம். இவ வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டு போயிட்டா. இப்ப என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒழுங்க அம்மாவை பணத்தை கட்டிட்டு உதவி பண்ணிட்டு போயிருப்பாங்க. தேவையில்லாத சண்டையை போட்டு பேசி செல்வம், நீ இங்க இருந்து அப்பாவை பார்த்துக்கோ. நான் வீட்டுக்கு போய் அம்மா கிட்டயும் சாரு கிட்டயும் மன்னிக்க சொல்லி கெஞ்சு கேட்டு எப்படியாவது பணம் ஏற்பாடு பண்றதுக்கு பேசிட்டு வர. சரி. உங்கள் ஸ்டார் விஜய்.